வணக்கம் நண்பா. சுய இன்பம் செஞ்சு செஞ்சு என் வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு, சீரழிஞ்சு கெட்டு குட்டிச்சவராக போயிடுச்சுன்னு நினைக்கிற ஆளாக இருந்தால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஓட்டாமல், கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சுய இன்பம்லாம் தப்பு இல்லை, ஒரு நாளைக்கு பல வாட்டி கூட செய்யலான்னு சொல்லிட்டு பல பேர் இப்போது இந்த காலகட்டத்தில் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம உலகத்தில் நிறைய டெக்னாலஜி வந்து நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது, வளர்ந்துக்கிட்டே இருக்குது, ஓகேவா? அதனால் நாம் பார்க்கறது எல்லாமே, கேட்குறது எல்லாமே உண்மைன்னு நம்பிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து அது உண்மைன்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து வாழ ஆரம்பிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் அதை வந்து நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பலவாட்டி சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்கிறேன், எந்த ஒரு டெக்னாலஜி, எந்த ஒரு விஞ்ஞானம் எல்லாமே மனுஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஆனால் அதிகமாக கெடுதல் நடந்துகிட்ருக்கு, அதிகமாக கெட்ட விஷயங்கள் வந்து அதில் வந்து அதிகமாக, அதோடய ஆதிக்கம் வந்து அதிகமாகவே இருக்குது. எக்கார்ந்து கொண்டும் பார்க்குறதெல்லாம் நம்பிடாதீங்க, கேட்குறதெல்லாம் நம்பிடாதீங்க, லாஜிக்காக நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆணுக்கு வந்து எதுக்காக விந்து அப்படிங்கிற அந்த ஒரு செயல் இருக்குது, ஓகேவா? ஒரு பெண்ணுக்கு ஏன் அந்த கருமுட்டை அப்படிங்கிற ஒரு செயல் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். அந்த விந்து கருமுட்டையில் சேர்ந்துருச்சு அப்படின்னா ஒரு குழந்தை, ஒரு வந்து ஒரு உயிர் உருவாகும், ஒரு உருவம் உருவாகும், ஓகே, இது வந்து சிம்பிளான ஒரு இது. அது வந்து எப்போ இதாகும், ஒரு ஆணும் பெண்ணும் சேரும் பொழுது அந்த விந்து வெளியே வரும், போய் கருமுட்டையில் தான் அந்த ஒரு குழந்தை உருவாகுது, ப்ராசஸ், ஓகே. அப்புறம் எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் அதை வந்து கீழே பாத்ரூமில் அங்கங்கன்னு சொல்லி தேவையில்லாமல் ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? அது எல்லாமே உங்களோட உயிர் தானே, எல்லாமே அது வந்து உங்களோட உயிர் சக்தி தானே. நீங்கள் லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். இந்த இயற்கை எதுக்காக இந்த மாதிரி ஒரு செயலை நம்ம கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து நிறைய உயிரினங்கள் வந்து இருக்கணும், ஓகேவா? மனுஷனும் ஒரு உயிரினம், நிறைய மிருகங்களும் ஒரு உயிரினம், ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு காமனான விஷயம், இந்த செக்ஸுங்கிறது ஒரு காமனான விஷயம். ஆனால் இந்த சுய இன்பம், இந்த ஆபாச படங்கள் எல்லாமே வந்து மனுஷனாக தேடிக்கிட்டான், மனுஷனாக வந்து அவனை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு அவனே தேடி அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கான், அதை வந்து செஞ்சிட்ருக்கான். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து இந்த இந்த லைஃப் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, மேலோட்டமாக பார்க்கும்போது, அதாவது இந்த இந்த பூமியை பார்க்கும்போது, நான் வந்து இந்த எர்த்துக்கு வெளியே போய் பார்க்க சொல்கிறேன், எர்த்து இது பூமி, அது உலகம், ஓகேவா? உலகம், அதுக்குள்ளே வந்து நிறைய உயிரினங்கள், தண்ணி வெயில் எல்லாமே இருக்குது, தண்ணி மழை சூடு எல்லாமே என்னென்னமோ எல்லாம் இருக்குது, ஓகேவா? ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு உயிரினம் அந்த உலகத்துக்கு வருது, அது வந்து என்னோட உயிர், இன்னொரு உயிரினத்தை வந்து படைச்சிட்டு அதோட கொஞ்ச நாள் காலத்தை ஓட்டிட்டு அது இறந்து போயிடுது. திரும்ப அந்த படைச்ச உயிரினம் இருக்குல்ல, அது வந்து இன்னொரு உயிரினத்தை படைச்சிட்டு அது வந்து இறந்து போயிடுது. ஸோ இது வந்து இதுதான் காலங்காலமாக பல்லாயிரம் கோடி வருஷமாக வந்து நடந்துட்டுருக்கிற ஒரு காமனான ஒரு விஷயம். அதே மாதிரி தான் செக்ஸு, ஓகேவா? நமக்கும் அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நாம் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். நம்மளோட சங்கதியை நம்மள மாதிரி ஒரு உயிரினக்களை வந்து நம்ம வந்து உருவாக்கிட்டு நம்ம போயிடணும், நம்ம மாண்டி இறந்து போயிடணும். இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட். இந்த மனுஷன் வந்து அறிவெல்லாம் ஓவர் ஆனதுக்கப்புறம் இந்த கலாச்சாரம், லொட்டு லொஸ்க்கு இதுக்குள்ளே வந்து அதெல்லாம் மாண்டிட்டு தவிச்சிட்ருக்கோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் லைஃப்பை பற்றி பேசலை, மேலோட்டமாக உலகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த சுய இன்பம் செஞ்சு விந்துவை வெளியேற்றுறது ஒரு நல்ல விஷயமா, கெட்ட விஷயமா சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு புரிதல் வரும். எப்போ எப்போ அந்த விஷயங்கள்லாம் நடக்கணுமோ அப்பப்போ தான் அது வந்து நடக்கும், புரியுதா? நம்ம அதையே நினச்சிட்ருக்கூடாது. அதையெல்லாம் நினைக்கிறதுக்கு காரணம் இந்த டெக்னாலஜி தாங்க. எங்கே போனாலும் சுயநம் செய்யுங்க, தப்பு இல்லை, சூப்பர், ஆ ஓ செம, நல்லா ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும், நல்லா அத்தை இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டுருக்காங்க. அது எல்லாமே போய் என்னை பொறுத்த வரைக்கும், ஓகேவா? நான் யாரையுமே ப்ளேம் பண்ணல, யாரையுமே நான் வந்து குற்றம் சொல்லலை, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லிகிட்டு இருக்கிறேன், ஓகேவா? எல்லாமே வந்து என்னோடய அனுபவங்களை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருக்கேனே தவிர நான் யாருமே ப்ளேம் பண்ணல. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எவன் சொல்கிறதையும் கேட்காதீங்க, நீங்களாக யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே வந்து ஒரு புரிதல் கிடைக்கும் இதை பற்றி. சுய இன்பம், மனுஷன் ஒரு பெண் இல்லாத சமயத்தில் அவன் வந்து அவனே சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு வந்து இது பண்ணுறான். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், இதில் வந்து சந்தோஷங்கிறது அதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை, செக்ஸுங்கிறது வந்து அதெல்லாம் ஒரு சந்தோஷம், அதெல்லாம் தூக்கி போடுங்க. அட்லாஸ்ட் என்ன, ஒரு உயிரினத்தை நம்ம வந்து உருவாக்கணும், அதுதான் வந்து இயற்கையை வந்து நம்ம கொடுக்குற ஒரு வேலை. நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வந்து இந்த இயற்கைக்குள்ளே வந்தது காரணமே நம்ம வந்து நம்மளோட உயிரினத்தை, நம்மளோட சங்கதியை வந்து நம்ம வந்து வளர்த்திட்டு போனோம்,
அடுத்த ஜென்ரேஷனை வந்து நம்ம வந்து வளர்த்திட்டு போகணும், அதாவது ஜென்ரேஷன் உருவாக்கிட்டு நம்ம வந்து இறந்து போயிடணும். இதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட். இது புரியாமல் தேவையில்லாமல் ஏன் நம்மளோட சக்தியை நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்? ஒரு குழந்தையே உருவாக்க முடியுது அப்படின்னா அந்த விந்துவில் விதை, அந்த விதையில் ஒரு குழந்தையே வருது அப்படின்னா அதை நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடக்குங்க. நான் அதை பல வாட்டி சொல்லிகிட்டு இருக்கேன், நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. அதை நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு எப்போ அந்த ஒரு சுச்சுவேஷன் வருதோ அப்போ நீங்கள் வந்து வெளியேற்றலாம். அதாவது நான் வந்து கல்யாணமாகி அதுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்ல வரேன், ஓகேவா? தேவையில்லாமல் ஏன் அப்படி பண்ணுறீங்க? உங்கள் நேரம் எல்லாமே வீணாக போயிட்டுருக்கு, மெயினாக உங்களோட ஆரோக்கியம் கெட்டுட்ருக்கு. உங்களால் சிந்திக்கவே முடியாதுங்க. நீங்கள் வந்து அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு அப்படி தவிச்சுக்கிட்டே இருப்பீங்க. டெய்லி ரொட்டீனாக உங்கள் வாழ்க்கை வந்து அதுக்குள்ளேயே போயிட்டுருக்கோம். ஏதோ ஒரு வேலைக்கு போவீங்க, 10,000-5,000 லோக்கல் எங்கேயாச்சும் வேலைக்கு போவீங்க, போயிட்டு வந்துட்டு அதே மாதிரி பண்ணிவிட்டு அதை மாதிரி பார்த்துட்டு பண்ணிவிட்டு தூங்குவீங்க. இப்படியே டெய்லி ரொட்டேஷனாக உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கோங்க. கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கை இப்படியே தாங்க போயிட்டுருக்கோம். 1% கூட முன்னேறாதுங்க. நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணணும்னு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் முதல் இதை சேஞ்ச் பண்ணுங்கள். இதுலேருந்து வெளியே வாங்க. நீங்கள் வெளியே வந்துட்டால் போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் டோட்டலாக மாறிடுங்க. எனக்கு மாறிடுச்சு, அதான் நானும் சொல்லிகிட்ருக்கேன். நான் சும்மாலாம் சொல்ல, எனக்கு மாறிடுச்சு, உங்களுக்கும் மாறணும் தானே? அப்படிங்கும் போது இதுலேருந்து வெளியே வாங்க. வெளியே வரத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வேணுங்க, சரியா? புரிதல் ஆகிறதுக்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். இந்த உலகம் எதுக்கு? இந்த மனுஷன் அப்படிங்கிற உயிரினம் எதுக்கு? மற்ற உயிரினம் எதுக்கு? இந்த ஆடு மாடு கோழி இந்த உயிரினங்களாம் எதுக்கு? நாம் எதுக்கு? இது அதாவது இதோட பர்பஸ் என்ன? இதோட செயல்பாடு என்ன? இதோட நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பதில் கிடைக்குங்க. அது கிடச்சிட்டா போதும், நீங்கள் வந்து ஞானமாயிருவீங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு பக்காவான ஒரு புரிதல் கிடச்சிடும் லைஃப்பில், நீங்கள் ஈஸியாக இதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அதனால் எதையுமே கண்மூடித்தனமாக, சரியா, கண்மூடித்தனமாக நீங்கள் வந்து நம்பவே வேண்டாம். ஆராய்ச்சி பண்ணுங்கள், ஆராய்ச்சி பண்ண. ஏன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக நிம்மதியாக பணங்காசு சம்பாதிக்கிறீங்க அதெல்லாம் செகண்ட்றீங்க, நிம்மதியாக எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் வாழணும் அப்படின்னா நீங்கள் முதல் ஆராய்ச்சி பண்ணணும். உங்கள் உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்கள் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த உலகம் எதுக்கு? இந்த மனுஷங்க எதுக்கு? ஏன் ஓடுறோம் டெய்லி? பணம்னு ஏன்? எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும். பிகாஸ் நிறையா பிரச்சனை வரும் வாழ்க்கையில், அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் கிடச்சிரும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதனால் எதையுமே கண்மூடித்தனமாக நம்பவே வேண்டாம். யார் சொன்னாலும், எவ்வளோ பெரிய கொம்பனே சொன்னாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கரெக்டாக இது தப்பாக? அவன் இப்படி சொல்கிறான், இவன் அப்படி சொல்கிறான், அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி சொல்கிறான், அந்த ஆப்போசிட் வீட்டுக்காரன் இப்படி சொல்கிறான், இதையெல்லாம் எடுத்து உங்களுக்கு அதெல்லாம் ஓகேவான்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகேவா? ஸோ சுயன்பம் செஞ்சிட்ருக்கிற ஆளாக இருந்தால் தயவு செஞ்சு உங்களுக்கு வந்து இப்போ ஒரு வந்து உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் கிடச்சிருக்கும். பட் நீங்கள் இன்னமும் ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக நீங்கள் வந்து அதை கேட்ச் பண்ணிடுவீங்க, ஓகேவா? ஸோ சுயன்பம் செஞ்சிட்ருக்கிற ஆளாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வெளியே வரணும், வந்து உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ ஆரம்பிக்கணும். உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.